கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீயும் எவ்வளவு நாளைக்குடா கஷ்டப்படுவே? காலகாலத்துல உனக்கு ஒரு நல்லது நடக்க வேணா? யோசிச்சுட்டவா? நான் இத பார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா கலைவாணி, இத பார், நீயும் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார். அதுலயும் அடக்க ஒடுக்கமா புருஷன் பேச்ச கேக்குறவளா பார். ஏன்னா ஏற்கனவே பெரிய சூடு பட்டிருக்கோம், மறுபடியும் அந்த தப்பு பண்ண வேணாம். வரம்பா. அடாடாடாடா, இங்கிருந்து களம்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போகுது. தனத்தை பார்க்கலாம்னு பார்த்தா இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி தனத்தோட சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏறி அங்க போய் ஜாலியா செட்டில் ஆயிடணும். இங்க இருந்தோம் நம்ம தலை வெடிச்சிருண்டா சாமி. சித்தப்பா. என்னப்பா? நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? ஆமாப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம் வேணாம்ப்பா. என்னை சமாதானப்படுத்தாத, நான் போறேன். சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எனக்காக இது பாருங்க, யாரு மேல தப்பு நான் பேச வரல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அன்னைக்கு நான் அனாதைய கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தப்போ கருப்பு தான், நான் இருக்கேன் மச்சா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், என் வீட்டுல வந்து இருங்கன்னு சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இதை பாருங்க, இப்ப நம்ம வெளியே போயிட்டா அவர் மனசு நோக்காதா? அவரை விடுங்க, என் தங்கச்சி கலைவாணி, அவ மனசு எவ்வளவு நோகம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பாரு, உண்மையில கோவமோ இந்த வீட்டு மேல கோவமோ எனக்கு எதுவுமே இல்லப்பா. நான் சொன்னே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. என்ன ஒரு மாசம் வந்து இருறான்னு சொன்னான், நான் போயிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, உங்களை நம்பிதானே நான் இந்த ஹோட்டல் வேலை திறப்பு விழா எல்லாமே வச்சிருக்கேன். இப்படிங்கிறது கூட ஒரு போன் அடி, உடனே வந்து இங்க நிக்கிறேன். இத பாருப்பா, நான் தான் இங்க இருந்து போறேன், ஆனா என் மனசு இங்கதான் இருக்கு, புரியுதா? என்ன, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உடம்பு பாத்துக்கோ. என்ன, குழந்தைய விட்டுட்டு போற மாதிரி போயிட்டு பின்னாடியே போலீஸ ஏய் விட்டுருக்காப்பா? இவங்க என்ன கூப்பிடுறாங்கப்பா, என்ன ஏதுன்னு கேளுப்பா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், ஏன் சித்தப்பா கூட்டு போறீங்க? சார், இவரை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்தா ஏசி மேல கூட்டு வச்சிருக்காங்க, நீங்களும் வாங்க. ஆப்பு எனக்கு மட்டும்தான் நினைச்சேன், உனக்கும் சேர்த்தானா? கட்டின புருஷனையே போட்டு கொடுத்துட்டானா? சபாஷ், நடக்கட்டும் நடக்கட்டும். சார், ஏசி எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக உங்களை கூட்டு சொன்னாங்க. சார், என் குழந்தை தான் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன விசாரணை வேண்டியிருக்கு? சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏசி மேடம் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. தயவு செய்து எங்களோட கோஆபரேட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எங்களோட போலீஸ் ஃபோர்ஸை காட்ட வேண்டியதாக இருக்கும். பாத்தியா, அவளை பத்தி தெரிஞ்சுக்க, அவளுக்கு குழந்தை முக்கியம் இல்லை, என் மானத்தை வாங்கணும், அதான் முக்கியம். சித்தப்பா, வாங்க போயிட்டு வரலாம். ஏசி எது கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு வரலாம். எங்கடா போயிட்டு வர்றது? உள்ள கூட்டிட்டு போய் கம்பி என்ன வச்சு என்ன பண்றது? ஏன் எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம்? வாங்க வாங்க போலாம். இரு சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், போங்க வாங்க. ஓகே சார், பந்தோபஸ்த் பெர்ஃபெக்டா இருக்கும், நீங்க வரி பண்ணாதீங்க. Thank you, sir. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. போன் பண்ணது யாரு? பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க? குழந்தைய எங்க வச்சிருந்தாங்க? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒண்ணு விடாம பதில் சொல்லுங்க, அதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. Thank you.
உண்மையை மறைச்சா குழந்தை கடத்தலுக்கு துணை போனதா உங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். மேடம், தொலைஞ்சி போன என் பாரதிய நியாயமா பார்த்தா நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும். இப்ப வந்து குழந்தை எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சதுன்னு குற்றவாளி மாதிரி விசாரிக்கிறீங்க. இது நியாயமே இல்ல மேடம். மேடம், நான் இங்க இருக்கணுமா? குழந்தை வடமொழியோடது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உடனே வெளியே இருக்கேன், நீங்க அவங்ககிட்ட விசாரிங்க. உக்காருங்க வடமலை. எல்லா வழியிலும் நாங்களும் குழந்தைய தேடிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த கடத்தல்காரங்க போன் பண்ணாங்களே, அப்பவே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எது தப்புங்கிறீங்க? இத பாருங்க மேடம், எனக்கு என் குழந்தை முக்கியம்னு பட்டுச்சு, பணத்தை கொடுத்து மீட்டு வந்தேன். இது தப்புன்னா இதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்களோட குழந்தை கடத்தப்பட்டிருக்கு. அந்த குழந்தைய பணையமா வச்சு செல்லமாவ போய் சாட்சி சொல்ல சொல்லி ஒரு கும்பல் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க யாரோ ஒருத்தங்க போன் பண்ணாங்க, 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்கன்னு, பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிட்டு போனன்னு உங்களுக்கு தோணலையா? என்னோட இன்னொரு குழந்தைய எப்படியாவது தேடி கண்டுபிடிங்கன்னு இந்த இடத்துல தானே வந்து நின்னீங்க. அப்ப எங்க உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப தேவைப்படலையா? புரிஞ்சிருச்சு மேடம். அந்த செல்லம்மா சொல்லிதானே இப்படி விசாரணை நடக்குது. நடக்கட்டும், என்ன ஆனாலும் நான் என் குழந்தைய விட்டு தர மாட்டேன். குழந்தைய வச்சுக்கிறது அம்மாவா அப்பாவான்றது அது உங்க பர்சனல் விஷயம். அதுல நாங்க தலையிடல, தலையிடவும் மாட்டோம். இன்னொரு விஷயம், செல்லம்மா உங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல, வீணா உங்க மேல பழி போடாதீங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு குழந்தைய திரும்ப கொடுத்துட்டாங்க, நாளைக்கு இன்னொரு குழந்தைய கடத்துவாங்க. இது நிக்காது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களோட இன்னொரு குழந்தைய நாங்க தேடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த குழந்தை கிடைக்கணும்னா இந்த கும்பல பிடிக்கணும். உங்களை மாதிரியேதான் நிறைய பேர் குழந்தைய தொலைச்சிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ப பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை என்கிட்ட சொல்லுங்க. இதுல கடத்தல் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல யாரும் இல்ல மேடம். சரி, தேவைப்பட்டா நீங்க எப்ப வேணாலும் வர வேண்டியது இருக்கும். வெளியூர் எங்கேயாவது போறதா இருந்தா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. சரிங்க மேடம். இப்ப கிளம்புங்க. வரோம் மேடம். வினோத், சார் மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. எப்பா உன்னை கூப்பிடுறாங்க? அவர் கூப்பிடல, உங்களை தான் கூப்பிடுறாங்க. வாங்க. என்னையா? நான் எதுக்கு? தெரியல சார், மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க. வரம்ல, நீ கூட வரியா? சார் அவரை கூப்பிடல, உங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க சார். வரம்பா. வாங்க. மேடம் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு தப்பும் பண்ணல, என்னையும் கூப்பிட்டீங்க. உங்க பேக் தானே? ஐயோ, பேக்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எப்படி வந்ததுன்னு கேட்டா என்னத்தை சொல்றது? ஹலோ, உங்களோட தானே? எடுத்துக்கிட்டு போங்க. வரம்மா. ஒரு நிமிஷம். ஆஃப்டர் ஆல், ஒரு பேகே உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. இதுல செல்லம்மாவோட குழந்தைய பாதுகாப்பா வளர்க்க போறீங்களோ? போங்க போங்க.
என்னம்மா ஏமா அழற? அம்மா என்னது கையில? இல்ல இதெல்லாம் பாரதியோட ட்ரெஸ் பா. ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை ட்ரெஸ் மாத்துவா. புது ட்ரெஸ் வேணும்னு அடம்புடிப்பா. அதான் இதெல்லாம் கொடுத்து விடலான்னு. அதெல்லாம் கொடுத்து விட்டுடலாமா, ஒன்னும் கவலைப்படாதம்மா. கலைவாணி பாரதி நல்லா பாத்துக்குவா, அத நினைச்சு நீ அழாத. செல்லம்மா செல்லம்மா. சோழ என்ன வந்திருக்காங்க போல இருக்கு. சரி நீ வச்சுட்டு வா, நான் போறேன். செல்லம்மா வாங்கடா. அப்பா குழந்தை கிடைச்சிட்டாள எங்க? ஆமா ஆமா கிடைச்சிட்டா. செல்லம்மா பாரதி எங்க? நான் போய் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க பாரதி? எங்க பாரதி? செல்லம்மா என்ன பேசாம இருக்க? எங்க பாரதி? இப்ப எதுக்கடா குதிக்கிறீங்க? வடமலை பாரதிய கடத்தல்காரங்க மீட்டு வந்துட்டாரு. இப்ப பாரதி மாப்பிள்ள கிட்ட தான் இருக்கா. ஓஹோ, அத அக்கா பேசாம இருக்காங்களா? வாண போய் குழந்தை தூக்கிட்டு வரலாம். வேண்டாம், பாரதி அவர்கிட்டயே இருக்கட்டும். என்ன செல்லம்மா பேசுற? அந்த ஆள்கிட்ட ஏன் பாரதி இருக்கணும்? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானும் செல்லம்மாவும் வடமலை வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். பாரதி அங்கே இருக்கட்டும்னு செல்லம்மாவும் முடிவு எடுத்துட்டா. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாரதிய கலைவாணி நல்லபடியா பாத்துக்குவா. எனக்கு அது எனக்கு ஒன்றும் சரியா பண்ணல. மாமா ஏதாவது குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லி வாய் மூடுறியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாத. குழந்தை காணாம போய் மூணு நாள் ஆச்சு, அப்ப எங்க போனீங்க? பாரதியை கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப குழந்தை கிடைச்ச உடனே எல்லாரும் வந்திருக்கீங்க. இப்படி கோபத்துல தாம் தூமி குதிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? என்ன செல்லமா பேசுற? குழந்தைய தவசி கிடைச்சிட்டாரு, போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்குல்ல, நாங்களும் தான் தேடிட்டு இருந்தோம். கிழிச்சேங்க. டேய் தவசிக்கு மூளை குழம்பி போயிடுச்சுடா. அந்த தவசியோட அடியாள யாரோ தான் குழந்தைய கடத்தி வச்சுட்டு மாப்பிள்ள கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் குழந்தையே விட்டுருக்கான். ஏப்பா 5 லட்சம் ரூபாய் என்னப்பா பெரிய அமௌண்ட்? அதை தூக்கி போட்டு குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியது தானே. என்னென்ன பேசுறீங்க? அவ என்ன பொம்மையா காசை விட்டு எரிஞ்சு வாங்கிட்டு வரதுக்கு? நான் பெத்த குழந்தை பாரதி யார்கிட்ட இருக்கா? என் புருஷகிட்ட தானே இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? மணியரசு இப்ப செல்லமாக்கு தான் மூளை குழம்பி போய் கிடக்குது. வடமலைட்டு போய் குழந்தைய கேட்போம். தரலைன்னு சொன்னான். ரெண்டு காட்டு காட்டி குழந்தைய தூக்கிட்டு வருவோம். இல்லைங்கடா முட்டா பசங்களா, நம்ம குடும்பம் எப்பவுமே இப்படிதான்டா சீரழிஞ்சு போகுது. எப்ப பேசணுமோ அப்ப பேசாதீங்க, எப்பெல்லாம் பேசக்கூடாதோ அப்ப வந்து பேசுங்க. இப்ப பாருங்கடா, குழந்தைய காணாம என் மக எவ்வளவு பாடுபட்டான்னு எனக்கு தான்டா தெரியும். சோறு தண்ணி இல்லாம கிடந்தாடா. சினிமாவில் வர்ற போலீஸ் மாதிரி கடைசி நேரத்தில் வந்து பிடிச்சோம் கவுத்தோன்னு குதிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? வந்துட்டானுங்க பேச. ஆத்திரப்படாம கொஞ்சம் யோசனைப்படி பாருங்க. அப்ப நான் செஞ்சது சரின்னு உங்களுக்கு புரியும். மணியரசு நான் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், நான் எது செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன், அவசரப்பட மாட்டேன். சரி கொஞ்சம் இருங்க, டீ போட்டு வரேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். என்னது? நிஜமாவா? அப்படியா? சரி அப்பா. என்னமா என்ன செல்லமா? அண்ணனுக்கு அண்ணனுக்கு நினைவு திரும்பிச்சு, கண்டுபிடிச்சிட்டாரா? இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா டாக்டர் சொல்லிட்டாங்களா? ஐயோ கடவுளே, காப்பாத்திட்ட காப்பாத்திட்ட பையன காப்பாத்திட்ட. நானும் முன்னாடி போறோம், நீ செல்லமா கூட்டு. ஐயோ கடவுளே, ஐயோ
செல்லம்மா, பார் செல்லம்மா, உங்க அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாரு. அண்ணே, ஆண்டவன் நம்மள கைவிடல செல்லம்மா, இனிமே பயமே இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. பாரு அண்ணே, எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா நின்னு எங்க உங்களையோ எழுதிருப்பேன் பயந்தேன். போன உசுறு திரும்பி வந்துருச்சு. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. செல்லம்மா அழாத செல்லம்மா. ஐயோ, அவருக்கு ஒண்ணு இல்ல செல்லம்மா, டாக்டரே சொல்லிட்டாங்க. நீ அழுத, அவர் மனசு கஷ்டப்படும், அதுக்கப்புறம் நானும் அழற மாதிரி ஆயிடும். அழாத செல்லம்மா. எனக்காக உயிர் கொடுக்க துடிச்சிக்கல, உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா. சாருக்கு தான் கண் முழிச்சிருக்காரு. நீங்க எல்லாம் கூட்டமா இருந்தீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். பிளீஸ்மா போங்கம்மா. ஏன் செல்லம்மா, பாரதியை உன் புருஷன் பிடுங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாரமே, உண்மையா? மணி அரசு சொன்னான். செல்லம்மா, செல்லம்மா, உன நான் என்னமோன்னு நினச்சிட்டேம்மா. தைரியமாக சாட்சி சொல்லி நம்ம குடும்பத்தோட ஜென்ம எதிரிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேம்மா. உங்கள் அண்ணனை புழைக்க வச்சுட்டேம்மா. உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா. நீ ஜெயிச்சிட்டேம்மா, ஜெயிச்சிட்டேன். சம்பந்தியம்மா, நாங்க ஒன்னும் ஜெயிக்கல. வடமலை கிட்ட இழந்துட்டு வந்து நிக்கிறோம்.